சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அதனால நீ சம்மட் புள்ளைய கேட்டு தூங்கணும். சரி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கதை எதுனா ஆத்தர் பத்தி உன்கிட்ட கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஓகே ஐ அம் ரெடி மா. அமரர் கல்கி. இவருடைய ரியல் நேம் ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி. இவர் 1899 வருஷம் செப்டம்பர் மாதம் 9 மணல் மேடுன்ற பிளேஸில் பிறந்தார். இவர் பெரிய ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், போயட், கிரிட்டிக் மற்றும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காரு. காட் விஷ்ணுவுடைய 10th அவதாரமான கல்கி அவதாரத்தை தான் இவருடைய புனைப்பெயராக இவர் வச்சிருக்காரு. இவருடைய லைஃப் டைமில் 120 மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ், 10 3 ஹிஸ்டாரிக்கல் ரொமான்சஸ், எடிட்டோரியல்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ், அப்புறம் 100 மேற்பட்ட ஃபிலிம்ஸ் அண்ட் மியூசிக்கல் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்காக இந்தியன் கவர்மெண்ட் இவருடைய நேம் அண்ட் ஃபோட்டோ போட்ட ஒரு ஸ்டாம்பையும் வெளியிட்டிருக்காங்க. அது 1999 வருஷம். மேலும் இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபார் சோஷியல் நாவல் அலையோசை. அப்புறம் மேலும் இந்தியன் ஃபைனான்ஸ் அகாடமி 1953 வருஷம் இவருக்கு சங்கீத கலைசிகாமணின்ற அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவருடைய லைஃப் டைமில் நோட்டபிள் ஒர்க்ஸாக பார்க்கப்படுறது பொன்னியின் செல்வன் அண்ட் சிவகாமியின் சபதம். இவர் அவருடைய 55 வயசில் டியூபர் க்ளோசஸ்னால காலமடைந்தார். அன்னைக்கு அதாவது 5 டிசம்பர் 1954 வருஷம் அவர் இறந்த அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவாக அன்னை சாரதா தேவின்ற ஒரு எடிட்டோரியல் ஒர்க்கை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இவர் எழுதின ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், சோலைமலை இளவரசி. இதில் அவர் மோஸ்டாக பல்லவா டைனாசிட்டியை பற்றியும் சோழா டைனாசிட்டியை பற்றியும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் தாரா இல்லம்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் நானு. என்ன கிராண்ட்பா, என்ன குட் நியூஸ்? கீழே உட்காரு, நான் சொல்றேன் பொறுமையா அந்த குட் நியூஸ். சொல்லுங்க கிராண்ட்பா, என்ன குட் நியூஸ்? அது வேற ஒன்றும் இல்லம்மா. இனிமே நீ என்கிட்ட கதை கேட்டு கெஞ்சு தேவையில்லை. பிகாஸ் கதை கேட்போம் வாங்க சேனல்னு ஒரு சேனல் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீ உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அந்த சேனல் போய் பாரு. என்கிட்ட தொந்தரவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தாத்தா. அதுல என்ன மாதிரி கதைலாம் சொல்வாங்க? அந்த சேனலில் பழைய பழைய தமிழ் கதைகள், உன்னால் நீ இது வரைக்கும் பார்க்க முடியாமல் இருந்த தமிழ் கதைகளை அழகான ஒரு வடிவத்தில் உனக்கு புரிகிற மாதிரி உன்னை அப்படியே அந்த பழங்காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த சேனல். நீ என்ன பண்ணுற, நீயும் அந்த சேனலில் பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன்.